நேற்று முன்தினம் சென்னையில் எனது இல்லத்திலும் கரூரில் உள்ள எனது அலுவலகங்களிலும் மற்றும் எனது உதவியாளர்கள் எனது நண்பர்களுடைய அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். திமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கையின் ஒரு முதல்கட்டமாக இந்த சோதனையை நடத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக எங்களுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் சென்னையில் அதற்கு ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நேற்று முன்தினம் நடந்த சோதனையின் பொழுது எங்களுடைய மாவட்ட வழக்கறிஞர்கள் உடனிருந்து அங்கே என்னென்ன ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டது என்ற காப்பி நகலை பெற்றிருக்கிறோம். அதில் எந்த விதமான ஆவணமும் இல்லை. பணம் எடுத்திருக்கிறார்கள், அதற்கு கணக்கு இருக்கிறது. எங்களுடைய நான்கு நிறுவனங்களில் அதற்குண்டான கணக்கு இருக்கிறது. அதை நாங்கள் காவல்துறையினர் சமன் கொடுக்கும் பொழுது அதற்குண்டான பதிலை முறையான பதிலை தெரிவிக்கின்றோம். இது மாதிரியான பொய் வழக்குகள் போட்டு கரூர் மாவட்டத்தில் செயல்பாடுகளை தடுத்து விடலாம் என்று ஒரு மனக்கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு பொறுப்பில் இருக்கக்கூடிய உள்ளாட்சியில் கூட்டுறவுல பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து அவர்களை மிரட்டி மாற்று இயக்கத்தில் சேர்க்கின்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கும் தெரியும், விருப்பப்பட்டு செல்வர்கள் செல்லலாம், ஆனால் விருப்பம் இல்லாதவர்களை தொழில் சம்பந்தமாகவும் தொல்லைகளை கொடுத்து அல்லது அவர்கள் பதவியில் இருந்தால் அவர்களுக்கும் தொல்லைகளை கொடுத்து அரசு பதவியில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வது போன்ற பல விதமான தொல்லைகளை கொடுத்து அவர்களை கட்சி மாறுகின்ற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதன் அடுத்த கட்டமாக இப்பொழுது இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இருந்தாலும் இதை நாங்கள் நீதிமன்றம் இருக்கிறது, நீதிமன்றத்தின் மூலம் சட்டப்படி இதை நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளருடைய ஆலோசனையின்படி எங்களுடைய வழக்கறிஞர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய சட்ட வழக்கறிஞர்களுடைய ஆலோசனையின்படி அதை எதிர்கொள்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கரூர் மாவட்டம் தயாராக இருக்கிறது. இருக்கு, அவங்க கிட்ட இருக்குது, அது கணக்கில் இருக்குது. அதுக்கு சமன் கொடுப்பாங்க, சமன் கொடுக்கும்போது அங்கே விளக்கம் சொல்லி. இதே மாதிரி டிவியில் வந்து ஏதோ இப்போ தான் நான் தொழில் தொடங்கின மாதிரியும் இப்போ வந்து நான் அந்த தொழிலெலாம் வந்து அதிகாரத்தை வச்சு பண்ணது மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு சென்னையில் சொந்த வீடு கிடையாது, கரூரில் எனக்கு சொந்த வீடு கிடையாது. இரண்டுமே வாடகை வீடு தான். ஆனால் தொழில் வந்து நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பவர்லூம் இருக்குது, டையிங் ஃபேக்ட்ரி இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது, கார்கிடர் பாக்ஸ் தயார் பண்ணுற கம்பெனி இருக்குது, கிரஷரி யூனிட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது ஒன்றும் புதுசல அல்ல. எல்லாம் உங்களுக்கு பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஒன்றிய கழக செயலாளர் இருந்த காலத்திலிருந்து எல்லாமே இருக்குது. பத்திரிகையில் தவறான செய்தி தொலைக்காட்சியில் அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரு தொலைக்காட்சியில். அதே மாதிரி பொய்யான செய்தி வாட்ஸ்அப்பில் போட்டு ஒரு ஏதோ ஒரு பத்திரிகை முகவரியே இல்லாத ஒரு பத்திரிகையில் நான் மாவட்ட செயலாளர் பதவி வேண்டான்னு சொல்லதாகவும் அதை வந்து போட்டு அதை வந்து எங்கள் கழக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணி கட்சிக்கு ஆள் சேர்த்தணுங்கிற ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பொய்யான தகவல் நான் சொல்லியிருக்கிறேன். கொரோனா காலமாக இருக்கிறதுனால நாங்கள் தோல்விக்கு பிறகு எங்களுடைய தொண்டர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ வந்து கொரோனா ரெண்டாவது அலை இப்போ தான் முடிகிற ஓரமாக இருக்குது. இனி அடுத்தது மூணாவது அலைங்கிற மாதிரிலாம் பேப்பர்லாம் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. முதல் அலையில் மாண்புமிகு முதலமைச்சர் சிறப்பாக கொரோனாவை கையாண்டு இறப்பு விகிதங்கள் குறைவாக இருந்தது.
இப்போ இரண்டாவது அலையில் இறப்பு விகிதங்கள் என்பது மிக அதிகம். அதையெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி கொரோனா ஊசி போடுற சமாஜம் இன்ஜெக்ஷன் போடுறதில் அரசியல் பண்ணுறாங்க. டோக்கன் கொடுக்குறாங்க, 250 டோக்கன் சொல்கிறாங்க, 100 பேருக்கு தான் டோக்கன் கொடுக்குறாங்க. 150 டோக்கனை திமுக காரங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. இது என்னென்ன தெரியல. அரசாங்கம் கொடுக்குது, மத்திய அரசு கொடுக்குது, இதை வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த தடுப்பூசி போடணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் மனிதாபிமானம். அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க வாங்கி எடுத்துக்கிட்டு இது எல்லா இடத்துலையும் நடக்குது. அதே மாதிரி ரேஷன் கடைகளில் 2000 ரூபா பணம் கொடுத்தப்ப டோக்கன் வச்சுக்கிறாங்க. டோக்கனை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறது தான். முதல்ல கட்சிக்காரங்களுக்கு கொடுப்பாங்களாம், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அங்கேயே உள்ளேயே அது ரேஷன் கடையில் மேலேயே திமுக கொடி கட்டி பறக்குது, பின்னாடி ஃப்ளக்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு ஒன்றும் தெரியல. இந்த மாதிரியான அராஜக போக்கு திமுக கண்டிப்பாக இது செய்யும் தெரியும் மக்களுக்கு. இதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. 28ஆம் தேதி இன்னைக்கு வரும்போது நான் நேற்று அங்கிருந்தேன். ஸோ அறிவிப்பு வந்திருக்குது. அது எப்படி நடத்துறதுங்கிற டீட்டெயில்ஸ் இன்னைக்கு சொல்கிறோன்னு இருக்காங்க, போட்டிருக்காங்க எங்கேங்கன்னு, நாளைக்கு சொல்கிறேன் நான். அவங்க நம்ம கொரோனா பீரியடில் அப்போ மின் கட்டணம் எடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க, அதை குறை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. அது கேட்டால் அதுக்கு சரியான விளக்கம் இல்லை. பழைய மின் கட்டணம்னு சொல்கிறாங்க, ஆனால் 200 ரூபா கட்டினவங்களுக்கெல்லாம் 500-600 ரூபா வருது. உங்களுக்கே வரும். 1000 ரூபா முதல்ல எவ்வளோ கட்டினீங்க? சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். அது போக்குவரத்து துறையில் அதிமுகவை சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகினோடு பார்க்கல, எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட்டாக. காரைக்குடியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் திருவாரூர் தஞ்சாவூர்னு போட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. போட்டு அவங்க எல்பிஎஃப்ல உறுப்பினர் ஆகணும். அப்படி ஆனவங்களை இங்கேயே விட்டுறாங்களாம். ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா இதுக்கு எல்லாமே பதில் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படியே போயிடாது. ரொம்ப அத்தனை பேர்த்தையும் டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. போக்குவரத்து துறையின் மட்டும் இல்லைங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது. சாதாரண பணித்தலர் பொறுப்பாளர் வரைக்கும் மாற்றுறாங்க. ஊராட்சியில் ஊராட்சி செயலாளர்கள் மாற்றுறாங்க. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை. இது நடந்துக்கிட்டு இருக்குது, இது நல்லது கல்யாணம். அது நிர்வாக வசதிக்காக, அதை பற்றி நம்ம குறை சொல்கிறதில்ல. இது சொல்கிறோம், இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது. இல்லை, இப்போ அதில் வேக்கண்டுக்கெல்லாம் தேர்தலில் வைக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அண்ணா தொழிற்சங்கத்தில். நான் இல்லை இல்லை, நான் அமைச்சராக இருந்தப்போ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க என்னையே. அதனால் நான் இல்லை, அது வேக்கண்ட் அறிவிக்க போகிறேன். தேர்தல் யாருது? எங்களுக்கு தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் கிடையாது. பார்க்குற பார்வை அது தெரியாம சொல்லுஷம் தாங்கிறது தெரியாம ஏதோ 10 வருஷம்னு சொல்றாங்க. இது நிறைய தப்பு தப்பா தகவல் வருது, தகவல் போய் அது பழிவாங்கு நடவடிக்கை தான் சொல்லிட்டேன். என் துறை ரீதியாக பார்த்தாங்க இல்லை, இப்போ இந்த மாதிரி இது வந்து பழிவாங்கு நடவடிக்கை, அரசியல் பழிவாங்கு நடவடிக்கை தான் இந்த ரைடு. உள்ளாட்சி தேர்தல் வருவதற்கான வரும், உள்ளாட்சி தேர்தல் வரும், ரெடி ஆகிட்டு இருக்காங்க.